ஏன் இப்போ ஒரு புக்கே கொடுத்தோம்னா அவர் வந்து இன்னும் டைரக்டர் யூனியன்ல மெம்பர் ஆகலை. அவன் ஆக மாட்டேன்ட்டான். எப்போ எதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர் ஆகிட்டா? அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்துக்க வாய்ப்பு கிடைச்ச சுசீந்திரனுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. முதல்ல வந்து ஒரு மனோஜ் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞர். உண்மையாகவே அவர் அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு அவன் மாதிரி டைரக்ஷனை பற்றி பேசுறதுக்கு அவங்க அப்பாவை விட அதிகமாக டைரக்ஷன் பற்றி பேசுவான். அதிக விஷயம் அவனுக்கு தெரியும். மியூசிக்கை பற்றி பேசுவான், எடிட்டிங் பற்றி பேசுவான், சிஜி பற்றி பேசுவான், கிராஃபிக்ஸ் பற்றி பேசுவான், நிறைய விஷயங்கள் தெரியும். அவனுக்கே தான் என்ன ஆகிறதுங்கிறதுல வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதை கெடுத்தது கொஞ்சம் டைரக்டர் கூட கொஞ்சம் கெடுத்துட்டார் அவனை. உண்மையாகவே அவன் டைரக்டர் ஆகணும் தான் அவரோட பெரிய விஷயம். ஆனால் வந்து அப்பாவுக்கு வந்து டைரக்டராக இருந்ததால் டைரக்டரை விட வந்து ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சார். அதுதான் அவன் அங்கே பண்ண ட்ராக் மாறின ஒரு மிகப்பெரிய தவறாகிடுச்சு அவனுக்கு. நான் சொன்னேன் நீ டைரக்ட் பண்ணணும். அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னால் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டேங்கிட்ட சொன்னார், செல்வமணி இது மாதிரி வந்து சிவப்பு ரோஜாக்களை வந்து மனோஜ் வச்சு பண்ணலான்னு இருக்க 2 அப்படின்னு. சார் நீங்கள் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன் என்ன? இல்லை இல்லை சார், அவன் வெளியே பண்ணிட்டோம். நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களோட சாயலில் கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க, அவன் சாயலில் கொண்டு வர ட்ரை பண்ணுவான். அதனால வந்து அவன் வெளியே தான் சார் டைரக்ட் பண்ணணும். ஏன் பண்ணார்? இல்லை சார், நீங்கள் வந்து படம் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஆனழகன் கமலஹாசனுக்கு வந்து கோவணம் கட்டி விட்டீங்க, உங்கள் பையனுக்கு மட்டும் பேண்ட்டை போட்டு கயிறை கட்டி ஷூவை போட்டி மாட்டி அழகு பார்த்தீங்க. அதனால் நீங்கள் வந்து படம் நீங்கள் வந்து அவனை டைரக்டர் ஆகக்கூடாது சார்னு. அதனால் அந்த வாய்ப்பை அளித்த இயக்குனர் சுசீந்திரனுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சு, மிகச்சிறந்த திறமை கொண்ட, அது வெளியே வர வாய்ப்பு இல்லாமல் வந்து தவிச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து அந்த இமோஷனல் வந்தது காரணம் என்னென்னா, அது இந்த 20 வருஷம் அவரோட கஷ்டம் இருக்குங்களா, அது எப்படி எப்படிலாம் கொண்டு வரணும்னு. அதாவது திறமை இல்லாத ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் பெரிய கவலைப்பட மாட்டான். ஆனால் திறமையுள்ள ஒருத்தனுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது அது தள்ளிக்கிட்டே போகும்போது வந்து மிகப்பெரிய மனக்கவலை வரும். அந்த மனக்கவலையோட பஸ்ட் அவுட்டு தான் வந்து அந்த கண்ணீர். நிச்சயமாக இது மிகச்சிறந்த வெற்றி பெறும். ஏன்னா தமிழ் படம் வந்து ஒரு ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ உண்மையாக சொன்னால் எல்லாமே வந்து முன்னாடி நாங்கள் படம் பண்ணும்போது அந்த டைம்ஸ் மாதிரி படங்களை வந்து விளம்பரம் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இது அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாமான்னு. நிறைய டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்படியே தமிழை இங்கிலீஷில் வந்து ஆங்கில பத்திரிகையில் போடுவோம். ஆனால் இன்றைக்கி வர தினத்தந்தி தினகரனில் வர விளம்பரங்கள் கூட எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. படம் தமிழ், ஆனால் இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்குது. அது தமிழ் படம் வந்து தமிழக படைப்பாளிகிட்ட இருந்து இல்லை கிரியேட்டர்ஸ்கிட்ட இருந்து அது கையிலேருந்து அது ரொம்ப தூரம் போகிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய கவலை எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஒரு நாள் நான் சொன்னேன், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் படங்களில் தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, தமிழ் டெக்னீஷியன் வாய்ப்பு கொடுங்கன்னு. உடனே கொதிக்கிறாங்க, வந்து மொத்தத்தை இது கொதிக்கிறாங்க. ஐயா என்ன, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேங்க, தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தானே சொன்னேன். உடனே ஆந்திராவிலேருந்து எனக்கு திட்டுறாங்க, கர்நாடகம் திட்டுறாங்க, கர்நாடகம் திட்டுறாங்க, என்ன தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு. நான் என்னங்க சொன்னேன், உங்களுக்கு யார் நடிக்கக்கூடாது நான் சொன்னேன், உங்களுக்கு யார் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், எங்கள் ஆளுகளுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னேன். தமிழ்நாடு எப்படின்னா மிகப்பெரிய பயங்க பிரச்சனை என்னென்னா, எல்லாம் அவங்களது, கேரளா அவங்களது, கர்நாடகா அவங்களது, ஆந்திரா அவங்களது, ஆனால் தமிழ்நாடு நம்மளது. இதுதான் இந்த ப்ராப்ளம் இங்கே. நீங்கள் பார்த்து அந்த இது என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், மார்கழி திங்கள்னு ஒரு அழகான தமிழ் டைட்டில், அழகான தமிழ் டைட்டில் வந்து மிக நாளாயிடுச்சு. அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். நமக்கு இணக்கமான, அதாவது வந்து பேன் இண்டியா படம் பண்ணுறோன்னு சொல்லி தமிழ் படங்கள் வந்து வர்றது குறைஞ்சிடுச்சு. இப்போ அதான் பெரிய ஆர்டிஸ்ட் வந்து பேன் இண்டியா படங்கள் பண்ணுறதுல வந்து தவறில்லை. ஆனால் சாதாரண படங்கள் கூட, சின்ன படங்கள் கூட பேன் இண்டியா படமாக மாறணும்னு நினச்சி அது தமிழோட அந்த மண்ணோட கலாச்சாரத்தோட இது வந்து தூரம் போயிடுச்சு. எல்லா படங்களும் வந்து தூரம் போக ஆரம்பிச்சு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அந்த ஃபீல் வந்தது. எனக்கு வந்து என்னென்னா புதிய வார்ப்புகளில் அந்த ரத்தியை பார்க்கும்போது அந்த கண் சாட்டம் அதுதான் வந்து ஞாபகத்துக்கு வந்து. புதிய வார்ப்புகளும் மண் வாசனையும் இணைந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மிக சிறப்பான படம் அது.
படத்துல தான் வந்து தாத்தா தாத்தான்னு சொன்னான். தாத்தான்னு எப்படி ஒத்துட்டார்த்தில்ல நிறைய ட்ரைலர்லேயே தாத்தா தாத்தா அப்பா அப்பா வந்து பழிவாங்கி இருக்கான்னு நினைக்கிறேன். மனோஜ் டீசர்லயே வந்து நீங்க வந்து தாத்தான் வந்து மிக பிரமாண்டமாக இருந்தது பார்க்கும்போது. இதில் மிகச்சிறந்த இது என்னென்னா, இன்னைக்கு ஆர்டிஸ்ட் பேசும்போது அவங்க தமிழில் மேடையில் தமிழில் பேசி அடிமட்ட டெக்னீஷியன் சரிங்க ஞாபகம் வச்சு பேசினாங்க. அதுதான் வந்து உண்மையிலே வந்து ஒரு நெஞ்சுக்கு நிறைவாக இருந்தது. ஏன்னா டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. படம் ஓடுனா எல்லாருக்குமான வெற்றி, முதல் வெற்றி நடிகருக்கான வெற்றி, அப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் படம் ஓடலன்னு வச்சுங்க, அது இயக்குனர்த்த காலி பண்ணிட்டான் தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த இது இருக்கும். அப்போது ஆனால் அந்த இயக்குனரை நினைவு வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த மேடையில் நீங்கள் பேசுனது உங்கள் நன்றி. ஆனால் நீங்கள் உயரத்தில் வரும்போது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் எங்களை. ஏன்னா முதல் மூன்று படங்கள் வரைக்கும் வந்து பெரும்பாலும் வந்து எல்லோரும் எங்களுக்கு குறிப்பிடுவாங்க. ஆனால் உயரத்துக்கு போன பிறகு வந்து இயக்குனர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க, உதவி இயக்குனர் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. அதுதான் வந்து வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் நீங்கள் வந்து இந்த மேடையில் பேசின மாதிரி காலத்துக்கும் எங்களை வந்து நன்றியுடையவர்களாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள், உங்களை மாதிரி வந்து கலைஞரை கொடுக்குற வேண்டுகோள், அது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதுபோல் வந்து டைரக்டர் வந்து இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அதில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மாட்டுக்கார வேலையில் எம்ஜிஆர் வந்து அந்த கோலோடு நின்ன மாதிரி இருந்தது. அந்த இது இங்கே வந்து இது பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஆடு இது பண்ணியிருக்கும்போது மிக சிறப்பாக இருந்தது. ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லணும்னா, ரெண்டு பேர் இணைஞ்சது வந்து மிகப்பெரிய விஷயம். அவங்க வந்து வெளியேந்து பார்க்கும்போது நான் வந்து முதல் தடவை வந்து அதிரடிப்படை வந்து நான் வந்து டவுல் பாசிட்டிவ் பார்க்குறாரு, இளையராஜா சார் பார்க்க வர்றாரு. அப்போ தான் இவங்களோட சண்டை வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போ டவுல் பாசிட்டிவ் பார்க்க வர்றாரு, டைரக்டர் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு அவர்கிட்ட எந்த பரிச்சயமும் இல்லை. வெளியே வரும்போது ராஜா சார் உள்ள வர, இவர் இருக்குது தெரியாது, ராஜா சார் வந்துட்டார். அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ராஜா ஒரு 2 மினிட்ஸ் வெளியே நின்னார். இவர் ராஜா சார் உள்ளே வர்றாரு, இவர் வெளியே வர்றாரு. அவர் வெளியே வரும்போது டைரக்டர் சார் என்ன பண்ணார், வணக்கம் போனார். ஆனால் இளையராஜா அது வணக்கம் சொல்லலை, உள்ளே போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்ட பிறகு அவர் என்னை கூப்பிட்டார், பாரதிராஜா என்னை பார்த்தனா அப்படின்னார். சார் இல்லை சார், உங்களை பார்த்தாரு, விஷ் பண்ணார் சார், நீங்கள் திரும்பி கூட விஷ் பண்ணல சார். அப்படியா, நான் பார்க்கல என்னார். சார் நீங்கள் பார்த்தீங்க சார், அவர் விஷ் பண்ணார் சார்னு. உடனே அவர் உடனே கொஞ்சம் அவருக்கு இது சின்ன கில்ட்டி ஆகிட்டார். ஏ நீ போய் முதல்ல ஆஃபீஸ் போயிட்டு அவர் வெளியே வந்து நான் பார்க்குறேன்னு போய் சொல்லு அப்படின்னார். இப்போ ஸ்க்ரீனிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, சார் நான் அது மாதிரி வந்து டைரக்டர் சார் செம்பருத்தி கேப்டன் பண்ணியிருக்கேன், இப்போ நாங்கள் டவுல் பாஸ்ட் பார்க்கணும். வா வா உட்கார், என்னப்பா விஷயம்னார். இல்லை சார், இளையராஜா சார் வந்து உள்ளே வரும்போது உங்களை பார்க்கலையா சார், அதை சொல்ல சொன்னார். டேய் அதுக்குன்னு ஒன்று அனுப்பிச்சா நட ஒன்று. அதாவது என்னென்னா, அந்த கோபம் வந்து ஒரு வெளிப்பாடு வந்து பார்க்காம போகிறது. ஆனால் அவன் உள்ளே போன பிறகு வந்து அந்த நட்பு இருக்கு இல்லைங்களா, ஐயோ நான் பார்க்கலன்னு சொல்லு அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த உறவும் பிரிவுக்குமான அந்த போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அது 20 வருஷம் கழிச்சு சுசீத்தன் வந்து இந்த மேடையில் வந்து அவரை வந்து ஒன்று சேர்த்து ஒரு 2 கலைஞர்களை ஒன்று சேர்த்துறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதுபோலவே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எதை ஃபாலோ பண்ணுறது. இப்போ மனோஜ் மாதிரி டைரக்டர் வராங்க, அவங்க எதை ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து நான் இவர் நம்ம சிவகுமார் சாரோட நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணேன். நான் இனி ஒரு சுதந்திரம் அடி அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ கடைசி நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்புறார். கிளம்பும்போது பேக்கப் பண்ணி கிளம்பும்போது எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அவர் ரூமுக்கு போய் அவரோட காஸ்டியூம்ஸ் வாங்கிட்டு வர போகணும். அப்போ உட்காந்து ஒரு சின்ன நோட்புக்கில் அவர் வந்து இந்த ஊட்டிக்கு வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார், எத்தனை பேண்ட்டு, எத்தனை ஷர்ட்டு, எத்தனை அண்ட்ர வேறு என்னெல்லாம், அதெல்லாம் ஒன்று ஒன்றா டிக் போடுறாரு. டிக் பண்ணிட்டு ஒன்று சொல்கிறார், ஏன்பா அந்த வந்து வெள்ளை ஷர்ட் ஒன்று காணுமே, வெள்ளை ஷர்ட் குறையுதுன்னு. ஒன்று பக்கத்தில் கூட சொல்கிறார், இல்லை சார் ஒன்று துவைக்க கொடு, ஐயோ அதை முதல்ல வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போது அந்த பங்க்சுவாலிட்டி இருக்குங்களா, அந்த பங்க்சுவாலிட்டியோட காலம் தவறவையோட உச்சம் வந்து சிவகுமார் சார். அவரும் இன்றைக்கி வந்து மார்க்கண்டேனா இங்கே உட்காந்துருக்கார். எந்த பங்க்சுவாலிட்டிக்கும் வந்து எந்த கட்டுப்படாதவர் வந்து டைரக்டர். வழக்கமாக வந்து நாங்கள் வந்து டைரக்டர் ஸ்டூடியோவில் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் 10 மணிக்குன்னா நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, பாலச்சந்தர் சாருக்கு சொல்லுவோம், சார் வந்து ஃபங்க்ஷன் வந்து 10:30 சார் சொல்லுவோம். 10:30 சொன்னால் பாலச்சந்தர் சார் வந்து 10:20 வந்துடுவார். டைரக்டருக்கு நான் சொல்லுவோம், சார் சார் இப்போ 9:30 சார் ஃபங்க்ஷன், சரி இவர் 11:00 வருவார்.
அந்த ஆனாலும் வந்து இவரும் கோல வச்சுட்டு தான் இருக்காரு வந்து இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சும் அதே மேடையில் நடுநாயகமாக உட்காரக்கூடிய அந்த தகுதியோடு தான் உட்காந்துருக்காரு. பங்க்சுவாலிட்டியோட உச்சத்தில் இருந்த சிவகுமார் சாரும் நடுநாயகமாக உட்காந்துருக்காரு. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூன் வந்தது. ஆனால் ரெண்டு பேருமே ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா அந்த தொழில் அக்கறை இருக்கு இல்லைங்களா, அந்த சின்சியாரிட்டி கோர், எதை வந்து எல்லாமே வந்து வெளியே அந்த சாருக்கு வந்து எப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னேன் அவர்கிட்ட ஒரு மேடையில் பேசும்போது, நாங்கள் எங்கள் ஊரில் வந்து திரும்பக்கூடல் என்னோடய கிராமம், அந்த கிராமத்தில் முதல் அவரோட ஷூட்டிங் வந்திருக்காங்க, ஏணிப்படிக்கிற ஷூட்டிங் வந்தாங்க. ஷூட்டிங் வரும்போது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நாங்களும் வந்து அது வேடிக்கை பார்க்கும்போது அதை சொல்கிறாங்க. அப்போது எம்ஜிஆர் பெரியாரா ராஜ்குமார் பெரியாலா என்டிஆர் பெரியாலான்னு அவங்க டைரக்டர் சாருக்கெலாம் ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துட்டுருக்கு. எல்லாம் பேசி முடிச்சோன்னு சார் சொன்னார், எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, எப்போ எது சொன்னாலும் என்டிஆர் யார், ஆந்திரத்து எம்ஜிஆர், ராஜ்குமார் யார், கன்னட எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆருங்கிற அளவுகோலை வச்சு தானே இப்போ அவங்க வளர்க்குறாங்க, அதனால் எம்ஜிஆர் தான்ப்பா பெரிய ஆள் அப்படின்னு வந்து அன்றைக்கி அவர் சொன்னார். அது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரின்னு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு மே 1ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன் 8 மணிக்கு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புகிறாரு, என்னென்னா பழைய சீவரம் கிராமத்தில் அழகிய கிராமத்தில் பாலாற்றங்கரையில் இந்த படப்பிடிப்பு நடந்ததுன்னு 80வது வருஷத்தில் அவர் டைரியில் எழுதிருந்த அப்படியே வந்து ஷூட் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த நாளை குறிப்பிட்டு நான் எதுவும் எனக்கு அந்த எப்போ நடந்தது கூட தெரியாது, ஆனால் மொத்தத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு களஞ்சியமாக தகவல் களஞ்சியமாக வந்து சிவகுமார் சார் வந்து வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு படிப்பினையாக கூட எனக்கு இருந்தது. ஏதோ ஒரு நாள் சொன்னோம், சொன்னதை வந்து கேட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் அது அழகாக வந்து அவன் ஒரு தகவல் களஞ்சியமாக வச்சுட்டுருக்காங்க. அவருக்கு என்னுடைய அவர் பக்கத்தில் உட்காந்து அவரோட சந்தோஷம் பேசுறதுல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அதுக்கு அவரோட நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களோ மற்றவங்களோ, இன்னொரு விஷயம் கூட மனோஜுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ நான் பார்த்ததில் வந்து முன்னே நாங்கள் வந்து ட்ரெய்லர் படம் பத்திரிகையில் விளம்பரம் பண்ணோம், போஸ்டர் ஓட்டினோம், ட்ரெய்லர் பண்ணோம், இப்போ வந்து டீசர் வேறு என்னென்னோ மாதிரி வருது. ஆனால் எனக்கு சமீபத்தில் வந்ததில் வந்து ஜெயிலர் படத்தில் வந்த அந்த டீசர் ப்ளஸ் வந்து இது நெல்சனும் அனிருத் பண்ண ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அது மிக பிரம்மாண்டமாக இருந்தது. என்னென்னா நம்ம படத்தை பற்றி ஒன்று பேச வைக்கணும், அது காமெடியாக இருக்கா, சீரியஸாக இருக்கா, நல்லதாக இருக்கா, கெட்டதாக இருக்காங்கிறதுலாம் இல்லை, அந்த படத்தை பற்றி பேச வைக்கிற விஷயமா இருக்கணும். அது இப்போ அது மாதிரியான உத்திகளை கையாண்டு சோசியல் மீடியாவுக்கு நீங்கள் கையாண்டு இந்த படத்தை வந்து முதல்ல வந்து இது போல் ஒரு படம் வந்திருக்குங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு செலுத்தணும், மக்களுக்கு கொண்டு செலுத்தணுங்கிறது தான் நான் உங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸாக வைக்கிறேன். மற்றபடி பத்திரிகையாளருக்கு பல நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் உருவாக காரணமாக இருந்த திரு பாரதிராஜா, அவரோட வீட்டிலேருந்து ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கி வர்றார். அந்த இயக்குனரை நீங்கள் வாழ்த்தி வரவேற்று அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அவரை கொண்டு செலுத்த வேண்டியது நீங்கள் அவருக்கு பண்ணுற நன்றிக்கடன். ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி எல்லோரும் டைரக்டாக நான் அவர்கிட்ட டைரக்டர் ஒர்க் பண்ணதில்லை, ஆனாலும் மணிவண்ணன் சார் அவர் எனக்கு தாத்தா மாதிரி தான். மணிவண்ணன் சார் எனக்கு அப்பான்னா மணிவண்ணன் சார் அவரோட தாத்தா மாதிரி தான். அவர் நான் டைரக்டர் ஆகிறதுக்கும் அவர் தான் காரணம். ஒரு விஷயம் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் மரியாதை படம் பார்க்க நாங்கள் போகிறோம், அதான் வந்து நான் மணிவண்ணன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சான்ஸ் கேட்க போகிறேன். அப்போ வந்து வேற ஒரு இதில் போய் கேட்கும்போது ஒரு நாள் வந்து குட்லக் பட தியேட்டருக்கு கூப்பிட்டு போனார், பெரிய வாயாருன்னு கூப்பிட்டு போனால் அது வந்து முதல் மரியாதை படம். படம் வந்தவுடனே பார்த்துட்டு வந்தோடனே படம் எப்படி இருக்குன்னு கேட்டார், படம் சூப்பராக இருக்குன்னார். ஏன் எப்படி நீலாம் டைரக்டராக வேணார், என்ன சார் நான் எப்படி இந்த படம் ஓடும், எங்கள் டைரக்டர் அவர் கதையை எடுத்து வச்சுருக்காரு, எப்படி அந்த படம் ஓடும் அப்படின்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், படம் இன்னொரு தடவை பார்க்குறோன்னு எனக்கு தோணுது, அந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப லவ் யூத் லவ் நிறைய இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ ஒன்று பண்ணு, அப்போ படம் ரிலீஸ் ஆகலை, அப்போ வந்து படம் அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடுனா நீ எங்கிட்ட வா, ஓடலன்னா வராதுன்னார். படம் ரிலீஸ் ஆச்சு, 2 வீக்ஸ் கழிச்சு வந்து மறுபடியும் அவர்கிட்ட வந்தேன், எப்படி நீ கண்டுபிடிச்சிட்டேன் அந்த படம் நல்லா ஓடணும்ப்பா, நல்லா ஹிட் ஆச்சுன்னு சொல்லி. அப்போ நான் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்கிறதுக்கே உங்கள் படம் தான் ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கி மேடையில் நிற்கிறதுக்கும் நீங்கள் தான் ஒரு காரணம், நான் பேசுகிறதுக்கும் சார் தான் காரணம். ஏன்னா நான் மேடையில் ஏறி பேசி பழக்கமே இல்லை, எனக்கு வந்து மேடையில் நின்னாவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஷிவரிங் வரும், வந்து பேசவே முடியாது. ஏன்னா மேடையில் ஏறி பழக்கி பேச பழக்கி மற்றவரோடு வந்து பழக்க வழக்கத்துக்கு வந்து கூச்சம் இல்லாமல் பழகிறதுக்கும் தைரியமாக பழகிறதுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்த ஒரு டைரக்டர் பாரதிராஜா தான். அவரோட மகனோட விழாவில் நான் கலந்துக்கிறேன், ரொம்ப அது ஒரு நன்றி கடன் நினைக்கிறேன், வாழ்த்தா நினைக்கிறேன். மனோஜ் மிக பிரம்மாண்டமான இயக்குநராக வருது, தந்தை மிஞ்சிய தனியனாக வருவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.